உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த சேனலில் வந்து சாப்பாடு வீடியோ போட்டுக்கிறனால ஸோ சாப்பாடு வீடியோ ஒன்று போடணும்னு சொல்லி போட்டு, இன்றைக்கு வந்து சண்டே, ஸோ சண்டே ஸ்பெஷலில் வந்து வளமையாக நாங்கள் சிக்கன் சமைக்கிறது வளமை. இன்றைக்கு வந்து வித்தியாசமாக மீன் சமைப்போம்னு சொல்லி போட்டு நல்ல பெரிய விலை மீன் வேண்டிட்டு அதைத்தான் சமைக்க போகிறேன். விலை மீனோட சேர்த்து கத்திரிக்காய் பால் கறியும் அங்கே கரெக்ட் சம்பளம் செய்து நான், ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து மீன் குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான எல்லா சாமானையும் எடுத்துட்டு மீனையும் படிவாக கழுவி வச்சுட்டு நான் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நான் வந்து அதுக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் போட்டு நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். சட்டி நல்லா காய வந்து எண்ணெயும் விட்டுட்டு எண்ணெய்க்கு இப்போ கடுகை போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வர, இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு அதோட சேர்த்து நல்லா வதங்கி வர ஒட்டி கொஞ்சம் பெருஞ்சீரகத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கின வந்த உடனே நான் இடித்து வச்ச உள்ளியை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதங்குறேன். உள்ளி வந்து பச்சை வாசனை போக மட்டும் வதக்கின கையோட சேர்த்து தக்காளி பழம் இருக்குது தானே, தக்காளி பழத்தை நல்லா பொடியாக போட்டு அதையும் வந்து நல்லா வதங்கும் பற்ற வதக்குறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கி வர ஒட்டி அதுக்கு பாலை சேர்க்குறேன். நான் எடுத்து வச்ச பாலை வந்து தேங்காய் பாலை நான் அதுக்கு சேர்க்குறேன். தேங்காய் பாலை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் போடுறேன். உப்பையும் போட்டுட்டு தூளும் தேவையான அளவு தூளையும் போட்டுட்டு நான் கொஞ்சம் கொதிக்கக்கு முன்னம் பழப்புளி இருக்குது தானே, பழப்புளி கொஞ்சம் கரைச்சி பழப்புளியை கொஞ்சம் ஊற்றுறேன். பழப்புளி தான் இதுக்கு வந்து முக்கியமாக இருக்கும், சொன்னால் மீனின்ற டேஸ்ட்டுக்கு வந்து பழப்புளி தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பழப்புளி தான் நல்லா சேர்க்கணும், கொஞ்சம் புளிப்பு தன்மை தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். ஸோ பழப்புளியும் சேர்த்துட்டு நான் அதை அப்படியே கொதிக்க விடுறேன். நல்லா கொதிக்க விடுறேன், கொதிச்சு வர தான் நாங்கள் மீன் போடணும். ஸோ நல்லா கொதிக்க விட போகிறேன். இது கொதிக்கிற டைமுக்கு இடையில் வந்து நான் பொறிக்கிறது கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மீனுக்கு வந்து தேவையான உப்பையும் போட்டு அதுக்கு தேவையான தூளையும் போட்டு நல்லா பிரட்டி வைக்க போகிறேன். அப்படியே பிரட்டி வச்சுட்டு தான் பொறிக்கணும், அப்போ தான் அது மீனில் கொஞ்சம் ஊறி இருக்கும். ஸோ நல்லா பிரட்டி வைக்க போகிறேன். மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் தடவி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. குழம்பு கொதிச்சிட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு உப்பெல்லாம் கணக்காக இருக்கா புளியெல்லாம் கணக்காக இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறேன். பார்த்துட்டு நீ அதுக்குள்ளே மீனை போடணும், எல்லாம் சரியாக இருந்ததான்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு மீனை போடலாம். உப்பு புளி பார்த்துட்டு கொஞ்சம் நேரமாக அதை மூடி வச்சுட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டுட்டு திருப்பி நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் மீனை போட போகிறோம். மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு சின்னனா ஒரு கிளர் ரெண்டு கிளர் இட்டு அப்படியே நான் மூடி வச்சு கொதிக்க விட போகிறேன். அந்த மீன் எல்லாம் அவியணும் தானே, ஸோ மீன் அவிய விட போகிறேன். இந்த மீன் வந்து அவியிற கப்பில் வந்து நாங்கள் வந்து மீன் பொரியல் பொறிக்க போகிறோம். மீன் பொரியல் பொறிக்கிறது ஒரு கட்டி கொண்டு வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மீனை போட போகிறேன். மீன் நல்லா கொதிச்சு வரட்டு தான் மீன் போடணும். மீனை போட்டு நல்லா பொரிய விட போகிறேன். இவர்கிட்ட மீன் பொரியலும் பொறிச்சதுக்கப்புறம் இந்த கப்பிலேயே இந்த மீன் பொறிஞ்சிருக்கிற கேப்பில் வந்து குழம்பு எடுத்து பார்த்தா குழம்பு இன்னும் கொஞ்சம் அவியே இருக்குது. ஸோ மீன் ஒன்று எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் அவியே இருந்தது. ஸோ அதையும் திருப்பி நான் மூடி விட்டுட்டு கத்தரிக்காய் வெள்ளைக்கறி வைக்கணும் தான் நான் அதுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு அடுப்பில் வைக்க போகிறேன். கத்தரிக்காயை வெட்டி கழுவி தண்ணியில் ஊறப்பட்டுருந்தேன். ஸோ அந்த கத்தரிக்காய் மடிவை புளிஞ்சு எடுத்துட்டு அது கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நான் அதோட அவிய விடுறேன். அவிய விட்டுட்டு பார்த்துட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம கழிச்சு பார்க்க அவியே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் அவிய விட்டுட்டு நான் திருப்பி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்க வந்து எல்லாம் அவிஞ்சு நல்ல வடியாக இருந்தது. இதை பழைய வடியாக மசிச்சு விட்டுட்டு அவிய இன்னும் கொஞ்சம் அவியணும்னு சொல்லி விடுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கத்தரிக்காய் அவிஞ்சிட்டது. ஸோ அதுக்கு முதல் பால், அதாவது எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் முதல் பாலை விட்டுட்டு நல்ல வடியாக கிளறி விட்டுட்டு அப்படியே இறக்கி வைக்க போகிறேன். கத்திரிக்காயெல்லாம் அமைஞ்சிட்டு இப்போ வந்து மீன் பொறிய விட்டுனா தானே எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துட்டேன். முழு மீனையும் பொறிச்சு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லா மீனும் நல்லா பொறிஞ்சிட்டு. ஸோ எல்லா மீனையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து குழம்பு ஒரு பார்க்க போகிறேன். குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வந்துட்டு நல்லா தடித்து வந்துட்டுது. ஸோ இப்போ குழம்பும் வந்து ரெடி ஆகிட்டுது. ஸோ நாங்கள் குழம்பையும் வந்து இப்போ வந்து அடுப்பை வந்து நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எல்லா கறியும் ரெடி ஆகிட்டுது.
இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்ம கத்திரிக்காய் இறக்கி வச்சுருந்தானே. ஸோ அந்த கத்திரிக்காய்க்கு வந்து நம்ம புளி கொஞ்சம் விடுவோம், புளி தேசி புளி விட்டால் தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கு கொஞ்சம் தேசி புளி கொஞ்சம் புளிஞ்சு விட போகிறோம். ஒரு பார்த்து தேசி புளி விட்டிங்கன்னு சொன்னால் கணக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி உப்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ தேசி புளியும் அதுக்கு விட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பாடு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அங்கே சோறு நல்லா அவிஞ்சு வந்துடுது. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒரு பிளேட்டில் வந்து நாலு கரண்டி சோறை போட்டுட்டு ஒரு மீனும் எடுத்து மீன் குழம்பையும் போட்டு அப்படியே ரெண்டு மீன் பொரியல் நம்ம வச்சு வட்டியாக சாப்பிட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நல்ல பெரியது ஒன்று மீன் தானே. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். பெரியது ஒன்று மீனும் எடுத்து அப்படியே சட்டியில் அப்படியே போட்டுட்டு பிளேட்டில் போட்டுட்டு அப்படியே வந்து நல்ல மீன் குழம்பு அப்படியே ஊற்றிட்டு அதோட சேர்த்து கத்தரிக்காய் வெள்ளை கறியையும் வச்சுட்டு கரட் சம்பல் இருக்குது தானே கரட் சம்பலையும் வச்சுட்டு ரெண்டு மீன் பொரியலையும் வச்சுட்டு பார்க்கவே கண்ணு கவச்சு நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கவே வாயெல்லாம் மூடுது. ஸோ சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்தோன்னா எனக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குமான நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.